டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெட்லைன்ஸ் டிவி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற ப்ரோக்ராம் வந்து பீப்புள் பார்ன் ஆன் நம்பர் 13, 13ஆம் தேதி பிறந்தவங்க, 22ஆம் தேதி பிறந்தவங்க, 31ஆம் தேதி பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுடைய நேம்லேயும் உங்களுடைய இண்டிவிஜுவல் நேம்லேயும் டோட்டல் வந்து 13, 22, 31, 40, 49 இந்த மாதிரியான டோட்டல் வந்தால் உங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குன்றதை நம்ம ஒரு டீட்டெயில் அனலைஸ் பார்ப்போம். முதல்ல இந்த 13, 22, 31 இது எதை ஆட் பண்ணி பார்த்தாலுமே 4 தான் வரும். ஸோ 4, 4ஆம் தேதி பிறந்தவங்களுக்கும் இது இன்க்ளூட் ஆகும். இந்த 4, 13, 22, 31 இந்த 4 தேதிகளில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை பொதுவாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சோதனைகள், நிறைய தடங்கல்கள். லைஃப்பில் எதை எடுத்தாலுமே வந்து ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய சோதனைகள் ஃபேஸ் பண்ணுறது. அப்புறம் எந்த விஷயத்துலையுமே அவங்க வந்து பர்சனலாக அவங்களுடைய விருப்பத்துக்கு வந்து அவங்க ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணணும், அவங்க விருப்பத்துக்கு ஒரு செயலை புரியணும், அவங்க விருப்பத்துக்கு வந்து ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு எதிர்ப்புகள், அதுக்கு எதிர் அலைகள் வந்து அதிகமாக அவங்கள சார்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இது அடிப்படையில் அவங்க ஃபேஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் அந்த 13ல பார்ன் ஆகிட்டு 22 or 31 or 4 இதில் எதுலையுமே இருந்துட்டு அவங்களோட நேமும் அந்த மாதிரி ஒரு 4ல இருந்தால் இல்லை 8ல இருந்தால் டெஃபினட்டாக அவங்க வந்து லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு சிலர் இந்த 4ல பார்ன் ஆகிறவங்க பார்த்திங்கன்னா நிறைய ஏமாறிகளாக இருக்காங்க. நிறைய பேர்கிட்ட நம்பி பணம் கொடுத்து ஏமாறுறது, வாழ்க்கையில் வந்து ஏமாற்றடையிறது, எமோஷ்னல் லூசர்ஸ், ஸோ உணர்ச்சி வசப்பட்டு உணர்வுகளால் வந்து ஏமாற்ற அடையிறது, அதுக்கப்புறம் மனம் விரக்தி அடையிறது, இதெல்லாம் வந்து அந்த 4 நம்பருக்கு இருக்குது. இந்த 13 பார்த்தீங்கன்னா அது வந்து அது ஒரு பேட் லக் நம்பர்னு சொல்கிறத விட ஒரு ஸ்ட்ரக்லிங் நம்பர்னு நம்ம சொல்லலாம். அந்த ஸ்ட்ரக்லிங்னால நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ண பேட் லக்காக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த நம்பரில் உள்ளவங்க வந்து இப்படி தான் இருக்குமா, அதுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா, சான்சஸ் ஆர் தேர் டு சேஞ்ச், மாற்றம் செய்ய முடியும். அந்த மாற்றம் எப்படி செய்யறதுன்னா, உங்களுடைய நேம் நம்பரை நீங்கள் பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும் போது இந்த 13 நம்பருடைய பேட் எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதேமாதிரி 22nd, இந்த 22nd மட்டும் ஒரு டிஃப்ரெண்டான நம்பர், 2+2 ஆட் ஆகிற இந்த 22nd பிறக்கிறவங்களுக்கு ஆரம்ப காலத்தில் சில சிரமங்கள் இருந்தாலும் பை எக்ஸ்பீரியன்ஸ், பை நாலேஜ், பை கிரியேட்டிவிட்டி தே க்ரோ மோர். அவங்க வந்து வளர்ச்சி அடையக்கூடியவங்களாக மாறுறாங்க. எப்படின்னா அவங்களுடைய அனுபவங்கள், அவங்களுடைய அறிவை வந்து அவங்க வளர்த்துக்கும் போது அவங்க ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணி அடுத்த ஸ்டெப்க்கு வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ 22nd மட்டும் இதில் கொஞ்சம் விதிவிலக்கு கிடையாது. 31, இந்த 31 பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த 13 மாதிரி தான் இதுவும் ஒரு பேட் லக்கான ஒரு நம்பராக நம்ம எடுத்துக்க முடியும். லைஃப்பில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர்ஸை லூஸ் பண்ணுறது, ஒரு சிலர் வந்து ஃபேமிலி லைஃப்பில் வந்து ஒரு பெரிய டிசாட்டிஸ்ஃபேக்ஷனை ஃபேஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு உண்டு. ரொம்ப ரேராக தான் இந்த 4, 13, 22 and 31 வந்து லைஃப் பார்ட்னர் நல்லா மேட்ச் ஆகிறாங்க. பாக்கி நபர்களுக்கு வந்து ஒரு நான் மேட்சிங் பார்ட்னர்ஸ் வந்து சிங்க் ஆகிறாங்க. எப்பவுமே 4க்கு வந்து 6 பாண்ட் ரொம்ப மேட்சபிளான ஒரு பார்ட்னராக இருப்பாங்க. ஏன்னா 4ம் 6ம் ரொம்ப நெருங்கிய ஒரு நட்பு கோள்களாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ஸ் வந்து கல்யாணம் பண்ணும்போது லைஃப் பார்ட்னர்ஸ் வந்து நல்லா மேட்ச் ஆவாங்க. அதே மாதிரி இந்த 4, 13, 22 and 31 பாண்ட் ஆகிறவங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து கரியர் லைஃப்பில் பார்க்கும்போது லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ், ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு படியிலையும் அவங்க எடுக்கிற முயற்சிகளை வந்து ஏகப்பட்ட தோல்விகள். அதுலேயும் அந்த நேம் நம்பர் வந்து 7, 8 or 9 ஒரு சிலருக்கு 4லேயே அந்த மாதிரி அமைஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து அவங்க ஸ்ட்ரக்லிங் பீரியட் தான். நீங்கள் டிஸ்பிளேல தெரிகிற அந்த ஆல்ஃபபெட்ஸை வந்து உங்களோட நேமில் அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து 13ஆம் நம்பரில் பிறந்திருக்கீங்க, இல்லை 22, 31, 4ஆம் நம்பரில் பிறந்திருக்கீங்க, உங்களோட நேம்லேயும் வந்து டோட்டல் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் இல்லாமல் நெகட்டிவ் நம்பர்ஸில் டோட்டல் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட், அந்த நேமை நீங்கள் ஒரு ஸ்மால் ஆல்ட்ரேஷன்ஸ் மூலயமா சேஞ்ச் பண்ணிக்கிறது அட்வைசபிள். இப்படி பண்ணும்போது உங்களுடைய இந்த பேட் இன்ஃப்ளூயன்ஸ், இந்த அன்வான்ட் நெகட்டிவ்ஸ், இந்த அன்வான்ட் பிளாக்ஸு, லைஃப்பில் நிறைய போராட்டங்கள், கசப்புணர்வுகள், ஏமாற்றங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது தவிர்க்கப்படும். அதே மாதிரி அந்த பேட் சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, உங்களுடைய பாம்பில் கூட இந்த நம்பர்ஸில் பிறந்தவங்களுக்கு ஒரு பேட் சிம்பிள்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகிட்டு அதனால் அவங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் லக் கொடுக்கறது, நெகட்டிவ் சைடில் வந்து நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்குறதும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த நம்பரில் வந்து என்னென்ன மாதிரிலாம் அவங்க வந்து வாழ்க்கையில் வாழ்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அர்ப்பணித்து தொண்டு செய்வாங்க, ஒரு பெரிய முதலாளிக்கு வந்து தொழிலாளியாக இருந்து வேலையை பார்ப்பாங்க. மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் பார்க்கும்போது அவங்க சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க பேரில் கெட்ட பேர் வர்றது, நல்லது செஞ்ச போனாலும் துரதிருஷ்டமாக அவங்க பேரில் வந்து பிளேம் பண்ணிவிட்டு அவங்கள வந்து வெளியே துரத்துறது, நீண்ட நாள் ஒருத்தருக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து கடைசியில் ஏமாற்றத்தோடு வெளியில் வர்றது, இதெல்லாம் இந்த நம்பர்ஸ்க்கு வந்து அடிப்படையில் உண்டு. ஸோ நேம் நம்பர்ஸும் அந்த மாதிரி இருந்தாலும் அந்த பேட் எஃபெக்ட் வந்து நிச்சயமாக கொடுக்கும். ஸோ 4, 13, 22 and 31 பிறந்தவங்களுக்கு லைஃப்பில் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா சில பேர் விரக்தியாக அடைஞ்சிடறாங்க. உலகமே ஒரு ஏமாத்து உலகம், இந்த உலகத்தை எல்லாருமே ஏமாத்துறாங்க, ஒரு நல்லவனே இந்த உலகத்தில் கிடையாதுன்ற அளவுக்கு விரக்தி அடைந்த ஒரு விஷயத்தை வந்து பார்க்கக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. ரேராக ஒரு சிலருக்கு நேம் நம்பர் நல்லா பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும்போது இதே 4, 13, 22, 31 பிறந்தவங்களுக்கு லைஃப் ஹிஸ்ட்ரி, ஃபினான்ஷியலாக நல்ல க்ரோத்து, கரியரில் நல்ல க்ரோத்து, பிக் சக்ஸஸ் இன் லைஃப்,
ரொம்ப ஆம்பிஷியஸாக எய்ம்ஃபுல்லாக அவங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு லைஃபாக அமையுது. அதே மாதிரி லைஃப் பார்ட்னரோட சந்தோஷமாக இருக்கிறது, குட் ஹெல்த்தோடு வாழ்றது, இது எல்லாமே கொடுக்கும். அப்படி நேம் நம்பரில் அந்த நெகட்டிவ் நம்பரோட இந்த பர்த் நம்பரும் இந்த மாதிரி அமைஞ்சால் அவங்க தான் வந்து ஹெல்த் வைஸ் தே லூஸ் மோர். தீய பழக்கங்களுக்கு வந்து சில பேர் அடிமையாயிடுறாங்க, தவறான வழியில் வந்து அவங்க ஃபாலோ பண்ணி போகிறது, ராங் இன்ஃபர்மேஷனை கேட்டு வாழ்க்கையில் வந்து திசை திரும்பி ஒரு தப்பான பயணத்தில் வந்து வாழ்க்கையை பிரயாணிக்கிறது, ரொம்ப ரிஸ்க் எடுத்து லைஃப்பில் வந்து நிறைய மாட்டிக்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு உண்டு. என்னுடைய கைண்ட் அட்வைஸ், இந்த நம்பரில் பிறந்தது வந்து உங்களுடைய விதி, அந்த விதியை நம்ம மாற்ற முடியாது. அந்த பிறந்த விதியை வந்து நம்ம மாற்றுறதுக்கு ஒரே வழி என்னென்னா உங்களுடைய நேம் நம்பர். ஏன்னா நேம்ங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது, உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு வச்ச நேமை நீங்கள் ஒரு ஸ்மால் ஆல்ட்ரேஷன்ஸ் அந்த டோட்டல் நம்பரை அந்த 4, 13, 22 and 31 இருந்ததுன்னா அது வந்து உங்கள் நேமில் ஒருவேளை 4 டோட்டல் பண்ணிங்கன்னா 4 வருது, 8 வருது, 7 வருது, இல்லை 9 வருது, இதெல்லாம் வந்து நான் மேட்சிங் நம்பர்ஸ் இந்த 4. ஸோ 4 அடிப்படையில் ஒத்து போகிற நம்பர் பார்த்தீங்கன்னா 6, சிலருக்கு 5 மேட்ச் ஆகும், சிலருக்கு 3 மேட்ச் ஆகும், ஒரு சிலர் யாருக்கு 1 மேட்ச் ஆகும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட டைம் ஆஃப் பர்த் அனலைஸ் பண்ணோம்னா உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களோட ஹாரோஸ்கோப்பில் எந்த பிளானட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, அப்புறம் உங்களுடைய பாம் லைன்ஸில் வந்து எந்த பிளானட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அதில் ஒரு நம்பரை சூஸ் பண்ணி உங்கள் நேமில் அப்ளை பண்ணி உங்கள் நேமோட டோட்டலை பாசிட்டிவ் நம்பரில் கொண்டு வந்தோம்னா இந்த நம்பரை நீங்கள் பிறந்திருந்தாலும் கூட அதே நம்பர் உங்களுக்கு பேட் லக் பதிலாக குட் லக் கொடுத்து லைஃப்பில் ஒரு பெரிய லெவலில் வளர்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறத நான் உறுதியாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது மாதிரி அடுத்து வரக்கூடிய ப்ரோக்ராமில் நெக்ஸ்ட் ஒரு நம்பரை பற்றி நம்ம பார்க்க போகிறது என்ன நம்பர்னா 7. பீப்புள் போர்ன் ஆன் 7/16/25 அண்ட் நேம் நம்பர் ஆல்சோ அந்த நம்பரில் இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி ஃபார் ஆல் அதர் ப்ரோக்ராம்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.